ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மே மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்ப்பா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான பிடிஎஃப் நான் அதில் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலில் சரிங்களா ஸோ வாங்க முதல் வினா பார்க்கலாம் ஜெர்மனியில் நடைபெற்ற பவாரியன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள நிகோலஸ் பாசிலாஸ்விலி எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜெர்மனியில் நடைபெற்ற பவாரியன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள நிகோலஸ் பாசிலாஸ்விலி எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஜார்ஜியா ஆமாங்க ஜார்ஜியா நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த நிகோலஸ் பாசிலாஸ் விலி சொல்லலாம் அண்மையில் ஜெர்மனில பவாரியன் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றது அதுல ஜெர்மனி நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய ஜான் லெனார்ட் ஸ்டப் ஜான் லெனார்ட் இவரை வீழ்த்தி தான் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கார் இந்த நிகோலஸ் சரிங்களா அதே போல் இந்த நிகோலஸுக்கு இது முதல் ஏடிபி பட்டமாகவும் அமைந்திருக்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக அதாவது நான்காவது துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் டி ரவிசங்கர் ஆமாங்க டி ரவிசங்கர்ன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் தற்சமயம் ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநராக அதாவது நான்காவது துணை ஆளுநராக நியமனம் செய்ய ஸோ இவருக்கு முன்னர் இந்த பதவியில பிபி கணங்கோ ஸோ அவர் தான் இருந்தார் அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து நான்காவது ஆளுநராக இந்த டி ரவிசங்கரை வந்து நியமிச்சிருக்காங்க அதாவது ஆர்பிஐ வங்கியில் ஒரு ஆளுநர் சரிங்களா ஒரு கவர்னர்னு சொல்லலாம் கவர்னரும் அவருக்கு கீழே நான்கு கவர்னர்களும் இருப்பாங்க துணை கவர்னர்ஸ் ஆளுநர்னு அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ இதில் மூணு பேர் ஆல்ரெடி இருக்காங்க ஒருத்தர் ஓய்வு பெற்றுறாரு அதில் நான்காவது நபராக தான் இந்த டி ரவிசங்கரை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த மீது இருக்கக்கூடிய மூன்று துணை ஆளுநர்கள் யாரெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசன இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க அதாவது மகேஷ் குமார் ஜெயின் மைக்கேல் பத்ரா எம் ராஜேஸ்வர் ராவ் ஸோ இவங்க மூணு பேரும் ஸோ இவர் உட்பட நான்கு பேரும் ஆர்பிஐ வங்கியின் துணை ஆளுநராக இருக்காங்க அப்போ ஆர்பிஐ வங்கியின் ஆளுநர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ் ஸோ இவர் ஆர்பிஐ வங்கியோட இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த டி ரவிசங்கர் இவரை பற்றி பார்க்கும்பொழுது இவர் இதற்கு முன்னர் இதே வங்கியின் நிர்வாக இயக்குநராக பணி அதுபோக பன்னாட்டு நிதியம் மற்றும் வங்கதேச மத்திய வங்கியில் பணிபுரிந்திருக்காரு அந்த அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தான் இந்த டி ரவிசங்கர் சரிங்களா சரி இப்போ இந்த ஆர்பிஐ பத்தி ஒரு சில தகவலை இந்த இடத்துல பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நிறுவப்பட்ட ஒரு வங்கி தான் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்கு இதோடைய கவர்னர் தான் சக்திகாந்த் தாஸ் உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மே மூன்று ஆமாங்க ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் மூன்றாம் தேதி தான் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அதாவது உலக பத்திரிகை சுதந்திர தினம் அல்லது உலக பத்திரிகை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் குறிப்பாக உயிரிழந்த பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் அனுசரிக்கப்படுகிறது அது போக நம்மளுக்கு ஒரு நபருக்கு வந்து சரிங்களா ஸோ உலக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்திகள் வேணுமென்றால் அதை திரட்டி தரக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த பத்திரிகையாளர்கள் தான் ஸோ உலக உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ரொம்பவே கடினப்பட்டு அந்த செய்திகளை சேகரித்து நம்மிடம் கொண்டு வருபவர் தான் இந்த பத்திரிக்கையாளர்கள் ஸோ இவர்களின் கடினத்தையும் இவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தான் ஒவ்வொரு வருடமும் மே மூன்றாம் தேதி உலக அளவில் பத்திரிகை சுதந்திர தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருடத்திலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உலக அளவில் அனுசரிக்கும்படி வந்து உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஏ பப்ளிக் குட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஏ பப்ளிக் குட் அதாவது தகவல் பொது நன்மைக்காக தகவல் என்பது பொது நன்மைக்காக என்ற பொருளை தான் இந்த கருப்பொருள் வந்து உணர்த்தது உலக டுனா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக டுனா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மே இரண்டு ஆமாங்க மே மாதத்தில் வருகின்ற இரண்டாம் தேதி தான் உலக அளவில் வந்து டுனா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது டுனான்னா ஒன்றும் இல்லைங்க டுனான்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் வகையை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த மே இரண்டாம் தேதி வந்து உலக அளவில் டுனா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் வந்து கொண்டு வரப்பட்டது ஸோ அப்பிலிருந்து இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஸோ இன்றளவும் உலக அளவில் குறிப்பாக தொண்ணூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த டுனா மீன்களை பார்த்தீங்கன்னா உணவுக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் நம்பியிருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக தான் இந்த தினம் வந்து உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ உணவுக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு மீன் வகை தான் இந்த டுனா மீன் வகை ஸோ அடுத்தது நம்மளுக்கு தெரியும் அண்மையில் நம்ம இந்தியாவில் ஐந்து மாநில சட்டப்பேரவைகளுக்கான பொதுத் தேர்தல் வந்து நடைபெற்றது ஓரிரு மாதங்களாகவே அதற்கு நேற்று வந்து தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்றது அதற்கான முடிவுகளும் வெ வெளியிட்டிருக்காங்க சரிங்களா ஸோ தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் இந்த ஐந்து மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் முடிவுகள் தற்சமயம் வெளிவந்திருக்கு இந்த செய்திகளை சரிங்களா இந்த தேர்தல் செய்திகளை சில குறிப்புகளாக இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகளாக நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் முதல் மாநிலமாக நம்ம மாநிலம் தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் செய்திகளை வந்து இந்த குறிப்புகளாக இங்கே பார்க்கலாம் ஸோ நம்ம தமிழகத்தில் பதினாறாவது சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் தாங்க நடைபெற்றது எத்தனாவது சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் நம்ம தமிழகத்தில் மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை இரநூத்தி தொகுதிகள் இந்த இரநூத்தி தொகுதிகளுக்கும் கரண்டை கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது சரிங்களா ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது அதில் அதாவது இந்த தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரத சாஹி அறிவிப்பு கொடுத்திருந்தார் ஸோ இது எத்தனை சதவீத வாக்குகள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இதற்கான வா தேர்தல்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது அதற்கான முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க அதில் திமுக கூட்டணி தான் கேட்டது

பெருமளவு பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெருமளவு முன்னிலையிலும் இந்த திமுக கூட்டணி வந்து இடம் பிடித்து வெற்றியை பெற்றிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பின் தனி பெரும்பான்மையுடன் திமுக வந்து ஆட்சியை பிடித்திருக்காங்க தொடர்ந்து அதாவது தொடர்ந்துன்னு சொல்லக்கூடாது ஆறாவது முறையாக திமுக கட்சி வந்து ஆட்சி அமைக்க இருக்கு அதே போல திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு மு க ஸ்டாலின் ஸோ இவர்தான் நம்ம தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க இருக்காங்க இந்த திரு மு ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியில் தான் வந்து இருந்தார் ஸோ மூன்றாவது முறையாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு இந்த தி திரு மு ஸ்டாலின் ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம தமிழகத்தில் ஒரு மக்களவைக்கான இடைத்தேர்தலும் வந்து நடைபெற்றது அதாவது கன்னியாகுமரிக்கான மக்களவை இடைத்தேர்தல் இதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட விஜய் வசந்த் ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இந்த கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அடுத்தது புதுச்சேரி புது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவைக்கான புது தேர்தலும் வந்து நடைபெற்றது ஸோ அந்த புதுச்சேரியில் மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை முப்பது சரிங்களா ஸோ இங்கேயும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தான் தேர்தல் வந்து நடைபெற்றது அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இந்த கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு வாக்குகள் இதில் என்ஆர் காங்கிரஸ் பத்து தொகுதிகளும் பாஜக ஆறு தொகுதிகளும் வந்து இடம் பிடித்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸின் தலைவராக இருக்கக்கூடிய என் ரங்கசாமி என் ரங்கசாமி தான் புதுச்சேரி யூனியன் பிரதேசோட புதிய முதல்வராக வந்து பொறுப்பேற்க இருக்காரு அடுத்தது கேரளம் ஆமாங்க கேரள மாநிலத்திற்கும் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தான் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அசாம் சாரி தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் ஸோ இந்த மூன்று மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமாக தான் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து தேர்தல் வந்து நடைபெற்றது அந்த வகையில் கேரளத்தில் மொத்த தொகுதிகள் வந்து நூற்றி நாற்பது சரிங்களா நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கும் வந்து தேர்தல் நடைபெற்றது அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக கூட்டணி இடதுசாரி ஜனநாயக கூட்டணி தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்பது பெரும்பான்மையான இடங்களில் வெற்றியும் பெரும்பான்மையான இடங்களில் வந்து முன்னிலையும் பெற்று வெற்றியை தக்க வைத்திருக்காங்க சரிங்களா ஸோ கேரளாவோட புது முதல்வராக இருக்கக்கூடிய திரு பினராயி விஜயன் ஸோ இவர்தான் தான் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்து முதல்வராக பொறுப்பேற்க இருக்காரு அடுத்தது அசாம் ஸோ அஸ்ஸாம் மாநிலத்திற்கு மூன்று கட்டங்களாக வந்து தேர்தல் நடைபெற்றது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி தான் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து தொகுதிகளில் வந்து முன்னிலை பெற்று அதாவது வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தற்சாமம் அசாமோட முதல்வராக இருக்கக்கூடிய சர்பானந்தா சோனாவால் ஸோ இவர் தான் மீண்டும் அஸ்ஸாமின் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கார் சரிங்களா ஸோ பாஜக கூட்டணி தான் அசாமில் வந்து மீண்டும் ஆட்சி பிடித்திருக்காங்க அடுத்தது மேற்கு வங்காளம் ஸோ மேற்கு வங்க மாநிலத்திற்கு எட்டு கட்டங்களாக வந்து தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா இதில் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடைபெற்றது இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறலை ஏன்னா அந்த இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா மரணத்தை தழுவி இருந்தாங்க அதன் காரணமாக வருகின்ற மே மாதம் பதினாறாம் தேதி தான் அந்த இரண்டு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடைபெறும் ஸோ மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு மட்டுமே அங்கே வந்து தேர்தல் நடைபெற்றது அதுல திருணாமூல் காங்கிரஸ் சரிங்களா திருணாமுல் காங்கிரஸ் இந்த கட்சி தான் கிட்டத்தட்ட இருநூத்தி பதினான்கு தொகுதிகளை வந்து முன்னிலை பெற்று அதாவது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்காங்க மீண்டும் அப்படின்னு சொல்லலாம் சோ தற்சமயம் மேற்கு வங்கம் முதல்வராக இருக்கக்கூடிய திருமதி மம்தா பானர்ஜி சோ இவங்கதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மூன்றாவது முறையாக மேற்கு வங்காளத்தோட முதல்வராக பொறுப்பேற்க இருக்காங்க சரிங்களா சோ அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் கேரளம் இந்த மூன்று மாநிலங்களும் ஆளும் கட்சி தான்பா இடம் பிடிச்சிருக்காங்க நம்ம மாநிலம் தமிழ்நாடு மற்றும் நம்முடைய அண்டை யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதாவது நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திமுக கட்சியும் நம்முடைய அண்டை யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த எதிர்கட்சியும் தான் ஆட்சியை பிடித்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி